हेलो फ्रेंड्स, वेलकम टू ईवा समयल। इन्नीकी नम्म चैनल ला वायल करेय कुडिय और सूपरान टेस्टियान पुडिंग रेसिपी दां पाक्क पोरों। एग कारामल पुडिंग इदु अवन इल्लाम ईसिया सेयलाम। वांग फ्रेंड्स वीडियो कुल्ल पोगलाम। एन्नोड चैनल ला नींग पुदुसा पाक्रिंगना सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पनिकोंग फ्रेंड्स। पक्कत्तुल उल्ल नोटिफिकेशन बेल आइकान क्लिक पनिकोंग। फर्स्ट नम्मा कारामेल रेडी पनीरलां। अदुक्कु ओरु कडायिल 3 टेबिस्पून अलवुक्कु सर्क्करै सेर्त्तुकोंग। इदु कूडवे 2 टेबिस्पून अलवुक्कु तण्णी सेर्त्तुकलां। अडुप्पु नल्ला कुरैवान तीयिल वच्चिट्टु इद नल्ला मिक्स पण्णि विट्रलां। कारामेल पण्णुम्बोधु एप्पवुमे नींगा वंदु हई हीट्ल वच्चिट्टु पण्णकूडादु। अडुप्पु कुरैवान तीयिलैये वच्चिट्टु मिक्स पण्णिकोंग। इदु नल्ला तेन कलर्ल वरुम अदु वरैक्कुम इदा नल्ला मिक्स पनिकलां। इप्पा पारंग फ्रेंड्स, इदा नल्ला तेन कलर ला वंदिरुक्कु। इप्पा स्टव ऑफ पनीटु निंगे एंद पात्रतला पुडिंग पन्ना पोरींगलो अदला उडने सेत्तिडुंग। ना वंदु इंद टिफिन बॉक्सला दां पन्ना पोरें। निंगे टाइम आनदुक्कु अप्पुरमा सेत्तींगना अदु वंदु कल्लु मादिरि आयिडुम। अदनाल उडने सेत्तिडुंग। இது நல்ல செட் ஆகட்டும். இது செட் ஆகுற டைம்ல நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 முட்டை சேர்த்திருக்கேன். இப்போ இத நல்ல mix பண்ணி விட்டுறலாம். mix பண்ணதுக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பட்டை தூள் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸும் பட்டை தூளும் சேர்க்கிறதுனால நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல் சுத்தமா இருக்காது. இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா இதல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து வெதுவெதுப்பா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स, கேரமல் நல்லா செட் ஆயிருச்சு. தொட்டு பாத்தீங்கனா கையில ஒட்ட கூடாது. அந்த அளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நம்ம கடாயில தான் வேக வைக்க போறோம். இதே இது நீங்க வந்து இட்லி பாத்திரத்திலயும் வேக வைக்கலாம். நான் இதல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் மோல்ட வச்சிட்டு மூடி போட்டு அடுப்பு நல்ல மிதமான தீயில 20 ல இருந்து 25 நிமிஷத்துக்கு குக்க பண்ணிரலாம். இப்போ சரியா நமக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். புட்டிங் நல்ல குக்க ஆயிடுச்சான் செக் பண்றதுக்கு ஒரு கத்தி விட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்ல க்ளீனா வரணும். இப்போ இது நல்ல ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வெளிய எடுத்துறலாம். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு சில்லனும் கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, வாயில கரைய கூடிய சூப்பரான டேஸ்டியான எக் கரமல் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இது நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியாவும் செய்யலாம். செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்தீங்கனா உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.